உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். இன்றைக்கு நம்முடைய வள்ளல் பெருமானின் வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு நாளை பற்றிய ஒரு சித்திரம். அது 1874 ஜனவரி மாதம் 30 நம்முடைய வள்ளல் பெருமான் தன்னுடைய அறையிலிருந்து வெளியே வருகிறார். வெளியே காத்திருந்த அன்பர்களிடம் சொல்கிறார், நான் இந்த அறைக்குள் போகப் போகிறேன் ஒரு 10-15 யாரும் பார்க்க வேண்டாம், தேடி பார்த்து பார்க்க நேரிட்டால் வெறு அறையாகத்தான் இருக்கும்படி ஆண்டவர் செய்விப்பார், ஆண்டவர் என்னை கைவிடார் என்று சொல்லுகிறார். சொல்லிவிட்டு அறைக்குள் நுழைந்து திருக்காப்பிட்டு கொள்கிறார். அன்பர்கள் காத்திருக்கிறார்கள். நாட்கள் நகர்கின்றன, வாரங்கள் நகர்கின்றன, மாதங்கள் நகர்கின்றன. 10-15 வெளியே வருவேன் என்று சொன்ன வள்ளல் பெருமான் வரவில்லை, கதவு திறக்கவில்லை. அன்பர்கள் காத்திருக்கிறார்கள், கதவு திறக்கவில்லை, வள்ளல் பெருமான் வெளியே வரவில்லை. 3 கழிகின்றன. தென்னார்காடு மாவட்ட ஆட்சியர் J.H. கார்ஸ்டின் என்கின்ற ICS அதிகாரி, அவரும் வருவாய்த்துறை அதிகாரி ஜான் பார்பரி என்கின்றவருமாக வந்து அந்த சித்தி வளாகத்தை திறக்கிறார்கள். வள்ளல் பெருமான் சொன்னதை போல் அறை வெறு வீடாகத்தான் இருக்கிறது. அந்த 3 இப்படி வள்ளல் பெருமான் வெளியே வராததை பற்றி பல மக்கள் பலவாறாக பேசுகிறார்கள். பல வதந்திகள் கிளம்புகின்றன, பல கதைகள் கிளம்புகின்றன. ஊர் மக்கள் உலைவாய் போல எல்லோரும் எல்லா விதமாகவும் பேசுகிறார்கள். J.H. கார்ஸ்டினும் ஜான் பார்பரியும் வந்து அறைக்கதவை திறந்தாலும் அது வெறு வீடாகத்தான் இருக்கிறது வள்ளல் பெருமான் சொன்னதை போல். என்ன நடந்தது? ஆன்மீக பெரியவர்கள் சொல்கிறார்கள், வள்ளல் பெருமான் சுத்த பிரணவ ஞான தேகம் அடைந்ததாக. ஆனால் வேறு விதமான கதைகளும் சொல்லப்படுகின்றன என்பது நிஜம். யோசித்து பாருங்கள், ஒரு 150 முன்னால் நடந்த நிகழ்வை இன்றைக்கு நாம் நூல் பிடித்தது போல் எப்படி கண்டுபிடிப்பது? அதற்கான சான்றுகள் ஏதுமே இல்லையே, வெறு வீடாகத்தானே இருக்கிறது வள்ளல் பெருமான் சொன்னதை போல். எனவே 3 கழித்து இந்த அதிகாரிகள் வந்து பார்த்துவிட்டு கெசட்டில் வெளியிடுகிறார்கள். அதுதான் அதில் மிக முக்கியம். ஆங்கிலேயர்கள் ஆட்சி என்பதனால் எல்லாவற்றையும் ஆவணப்படுத்துகின்ற அந்த ஒரு நிலைப்பாடு அப்போது நம் நாட்டில் வந்துவிடுகிறது. எனவே கெசட்டில் இந்த செய்தியை வெளியிடுகிறார்கள். நம்முடைய J.H. கார்ஸ்டின் என்கின்ற அந்த ஆட்சியர், தென்னார்காடு மாவட்ட ஆட்சியர், சித்தி வளாகத்தை சுற்றி பார்த்துவிட்டு அங்கே நடக்கின்ற பசிப்பினி அறுக்கின்ற அந்த பேர் அறத்துக்காக 25 தானம் அளித்துவிட்டு சென்றிருக்கிறார். இதுவும் தகவலாக உறுதிப்படுத்தப்பட்ட செய்தியாக கிடைக்கிறது நமக்கு. இந்த சுத்த பிரணவ ஞான தேகம் அடைவதை வள்ளல் பெருமானே தன்னுடைய திருவருட்பாவிலும் சொல்லியிருக்கிறார் என்பதுதான் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டிய விஷயம். சுத்த தேகம் அடைவது முதலில், அப்புறம் பிரணவ தேகம் அடைவது, அதற்கப்புறம் ஞான தேகம் அடைவது என்ற 3 அடைந்தவர் நம்முடைய வள்ளல் பெருமான் மட்டும்தான் என்று தமிழறிஞர்களும் பெரியவர்களும் சொல்லுகின்றார்கள். இப்படிப்பட்ட 3 அடைந்தவர்களின் உடல் மண்ணில் விழாது காற்றாகி வெளியில் கலக்கும் என்பது ஆன்மீக பெரியவர்கள் சொல்லுகின்ற கூற்று. எது எப்படி இருந்தால் என்ன? அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை என்று சொல்லிக் கொடுத்த வள்ளல் பெருமான், நவீன சித்தராக தன்னை நிலைநாட்டி கொண்ட வள்ளல் பெருமான், ஆன்மீகத்தில் பெரும் புரட்சியாளர் என்று நாம் சொல்லுகின்ற வள்ளல் பெருமான், அந்த வைதீக நெறிகளை முற்றிலுமாக புறம் தள்ளிய வள்ளல் பெருமான், அந்த வைதீக சடங்குகளை ஏன் எதற்கு என்று கேள்வி கேட்ட வள்ளல் பெருமான் வெறு வீடாக காட்சியளித்தார் என்பதுதான் நாம் மனதில் வைத்து கொள்ள வேண்டியது. அந்த நிலையில் அவரை அங்கேயே நாம் நிலை நிறுத்தி விடலாம். அவருடைய பாடலை இன்றைக்கு பார்க்கலாம். காற்றாலே புவியாலே ககனம் அதனாலே கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே கோளாலே பிற இயற்றும் கொடுஞ்செயல்களாலே வேற்றாலே
எஞ்ஞான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன். விரைந்தளித்தான் எனக்கே ஏற்றாலே இழிவென நீர் நினையாதீர். உலகீர் எந்தை அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே. எதனாலெல்லாம் தனக்கு அந்த மரணம் வரக்கூடும் என்பதை முன்னாலேயே யோசித்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ்வதற்காக இறையை வேண்டினேன் என்று ஒரு செல்ஃப் டிக்ளரேஷன் கொடுத்திருக்கிறார் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் நினைத்ததைப் போலவே எப்படி நிகழ்ந்தது அவருடைய நிறைவு என்று தெரியாத ஒரு மரணமில்லா பெருவாழ்வை அவர் பெற்றார் என்பது அவர் எப்படிப்பட்ட சித்த ஞானம் உடையவராக இருந்திருக்கிறார் என்பதற்கான சான்று. இந்த பாட்டில் பாருங்களேன், ஒவ்வொன்றா அடுக்கிறாரு. எதனாலெல்லாம் ஒரு ஜனனம் பெற்ற ஒரு உயிர் மரணம் அடைய முடியும் என்கின்ற அந்த தத்துவத்தை சொல்கிறார். காற்றாலே புவியாலே ககனம் அதனாலே. காற்றுல வருமா அந்த நிறைவு? இந்த புவியில் எந்த திசையிலேருந்து வரும் அந்த நிறைவு? ககனம்னா வானவெளி, பூமி, இந்த பிரபஞ்சம், இந்த வெளி முழுக்க எந்த திசையிலிருந்து வரப்போகிறது அந்த நிறைவு என்று கேட்கிறார். கூற்றாலே பிணியாலே கொலை கருவியாலே, அதைத்தான் நாம் சொல்கிறோம். எப்படி நடந்தது என்று தெரியாத, யார் நடத்தினார்கள் என்று புரிபடாத அளவுக்கு ஒரு மாயத்திரை அவருடைய வாழ்க்கையின் நிறைவோடு நிரம்பி இருக்கிறது என்றால் இந்த வரியில் அவர் ஏற்கனவே சொல்லியிருக்கிறார். கூற்றாலே கொலை கருவியாலே. அடுத்த வரி, கோளாலே பிறர் இயற்றும் கொடுஞ்செயல்களாலே. எல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா சமூகத்தை எதிர்த்து நின்றார் அவர் என்பதனால் பிறர் இயற்றும் கொடுஞ்செயல்களால் சூழப்பட்டிருந்தார் நம்முடைய வள்ளல் பெருமான். அவர் சன்மார்க்கி, அதனால் அவருக்கு எதிர்க்குரல் எழுப்புகின்ற அந்த மார்க்கம் அவருக்கு தெரியாது. அவர் வன்முறையாளர் அல்ல, மென்முறையாளர் என்னும்போது கொடுஞ்செயல்களை அவர் ஏற்கனவே யோசித்திருக்கிறார் நேரக்கூடும் என்று. இப்படியாக தன்னுடைய நிறைவை யோசித்த ஒரே சித்தர் இவராகத்தான் இருக்க முடியும். வேற்றாலே எங்கான்றும் அழியாதே விளங்கும் மெய்யளிக்க வேண்டுமென்றேன். வேற்றாலேனா இது எல்லாம் தாண்டி வேற எப்படியாவது கூட வர முடியும், ஆனால் எங்கான்றும் அழியாமல் இருக்கக்கூடிய ஒரு வாழ்வை நான் வேண்டினேன் அப்படிங்கிறாரு. எப்படி வந்தாலும் சரி, தன்னுடைய நிறைவு எப்படி வந்தாலும், இந்த ககனத்தின் வெளியிலிருந்து எங்கே இருந்து வந்தாலும் சரி, காற்றில் வந்தாலும் சரி, பிரபஞ்சத்திலிருந்து வந்தாலும் சரி, கொடுஞ்செயல்களால் வந்தாலும் சரி, கொடுஞ்செயல்களை தாண்டிய வேறு ஏதோ சூழ்ச்சிகளால் வந்தாலும் சரி, ஆனால் எனக்கு மரணமில்லா பெருவாழ்வு வேண்டும் என்று நான் வேண்டினேன். அடுத்த வரியை பாருங்க. ஏற்றாலே இழிவன நீர் நினையாதீர் உலகீர் எந்தை அருட்பெரும் ஜோதி இறைவனை சார்வீரே. இந்த அருட்பெரும் ஜோதி என்கின்ற அந்த பாதையை, அந்த பெரும் பாதையை, அந்த ராஜபாட்டையை சார்ந்தீர்களானால் நிச்சயமாக வாழ்க்கை என்பதே ஒரு பெரு வெளியாக பேர் ஒளியாக நிலைக்கும். எனவே அந்த பாதையை சார்வதற்கு, அந்த பாதையை சேர்வதற்கு நீங்கள் தயங்க வேண்டாம், விரைந்து வருவீர்கள் உலகீர் என்று நமக்கான விண்ணப்பத்தை அவர் கொடுக்கிறார், நமக்கான அழைப்பிதழை அவர் கொடுக்கிறார் என்னும்போது வள்ளல் பெருமான் பெற்றிருக்கின்ற அந்த மரணமில்லா பெருவாழ்வு நம் அத்தனை பேருக்கும் கிடைக்க வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான், விளக்கேற்ற வேண்டும். வீட்டில் இனிமேலாவது நம்முடைய வள்ளல் பெருமான் சொல்லுகின்ற அந்த பெருவிளக்காக அகல் விளக்கை ஏற்ற பழக வேண்டும். ஏனென்றால் நம்முடைய தாம்பிகத்தை, நம்முடைய ஆடம்பரத்தை காட்டுவது போல பெருமையாக பெருமையாக பெருவிளக்குகளை ஏற்றுவதை விட அகல் விளக்கில் ஏற்றினாலும் அந்த தீபம் இருளை போக்கும், அந்த தீபம் அறியாமையாகிய அஞ்ஞானத்தை போக்கும் என்கின்ற புரிதலை வள்ளல் பெருமானை பார்த்த பின்பாவது நாம் பெற வேண்டும் என்பதனால் ஒரு டாஸ்க், வழக்கம் போல அகல் விளக்கு, மண் அகல் விளக்கு ஏற்றுவோம். அதன் மூலம் நாம் எல்லோரும் சமம், நாம் எல்லோரும் சமரசம், நாம் எல்லோரும் சன்மார்க்கம், நாம் எல்லோரும் சத்தியம் என்கின்ற அந்த பெரும் பாதையை அடைய முடியும் என்று கூறுகிறோம். நிச்சயமாக அடைவோம். அருட்பெரும் ஜோதி, தனிப்பெரும் கருணை. நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.